Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான இட்லி தான் செய்ய போறோம். இன்னைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே, அதனால அதை முன்னிட்டு டிஃப்ரெண்டா பிளாக் கலர்ல இட்லி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆரஞ்சு கலருக்கு வந்து நான் கேரட் எடுத்திருக்கேன், கிரீன் கலருக்கு வந்து கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஒயிட் கலர் மாவு வந்து ஒயிட் அப்படியே ஊத்திக்கலாம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். கலர்லாம் எதுவும் ஃபுட் கலர்லாம் எதுவும் ஆட் பண்ணல, புதினா கொத்தமல்லி கேரட் இது வச்சு இன்னைக்கு சூப்பராக நம்ம ஃப்ளாக் கலர் இட்லி செய்ய போகிறோம். கேரட் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு, ரொம்ப தண்ணியாட்டம் அரைக்க வேணாம், நல்லா கெட்டியாகவே அரைச்சிக்கலாம். மாவில் கலக்கணும்ல, நல்லா பாருங்கள் நல்லா சூப்பராக மசிஞ்சிருச்சு, நல்லா ஆரஞ்சு கலர் ரெடி ஆயிடுச்சுக்கா. ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சிடலாம், அதையும் அரைச்சிக்கலாம் புதினா கொத்தமல்லியும். புதினா பாருங்கள் வெளியாச்சு, அது கூடவே வந்து ஒரு ஒரு கொத்து கொத்தமல்லி தலையை வந்து நல்லா நசுக்கி போட்டுடலாம். அப்போ தான் நல்லா மசியும், நல்லா நைஸாக அரைச்சிடலாம். எடுத்து வச்சிருந்த கொத்தமல்லி தலையும் புதினாவும் போட்டுக்கிட்டு, இது கூடவே வந்து சின்னதாக ஒரு இஞ்சி துண்டு அது போட்டுக்கலாம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதையும் நறுக்கி போட்டுக்கலாம். இதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க புதினா கொத்தமல்லி பாருங்கள் க்ரீன் கலரும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் நம்ம இப்போ மாவில் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க பாருங்கள் வீட்லேயே அரைச்ச இட்லி மாவு இதை எடுத்துக்கலாம். மூணு மாவு எடுத்து வச்சுருக்கோம் ஒரே அளவு, இதில் வந்து க்ரீன் கலர் சேர்த்துக்கலாம். சூப்பராக க்ரீன் கலர் மாவு ரெடி ஆயிடுச்சு. தண்ணி இது தலைக்கு மட்டும் கொஞ்சம் மசியாது, நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். அடுத்து பாருங்கள் நம்ம கேரட் அரைச்சி வச்சுக்கணும் இல்லையா, அது வந்து ஆரஞ்சு கலர் மாவு ரெடி பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மாவில், ஃபுட் கலர்லாம் எதுவுமே ஆட் பண்ணாத நமக்கு மூணு கலரில் மாவு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்க மாவு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இட்லி பாத்திரத்தில் தண்ணி காயுது, ஒரு சூப்பராக ஒரு இட்லி ஊற்றிக்கலாங்க. இதுக்கு மேலே வந்து ஒயிட்டு சென்ட்ராக ஒயிட்டு, இந்த பக்கம் வந்து ஆரஞ்சு கலர். எல்லா இதையும் வந்து எல்லாமே இது மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். எல்லா குழிக்கும் க்ரீனு தண்ணி கொஞ்சம் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு கொஞ்சம் வந்து க்ரீன் கலர் மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்குது, நடுவில் ஒயிட் ஊற்றிக்கலாம். வந்துட்டு ஆரஞ்சு கலர் இது இருக்க ரெண்டு குழிக்கும் ஊற்றிக்கலாம். வாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ஒயிட் கலரு, ஒயிட் மாவு பார்த்திங்க கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது, இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணவும் கொஞ்சம் தண்ணியாட்டம் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், குட்டீஸுங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே சூப்பராக சாப்பிடுவாங்க. பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்குது, இதில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். வாங்க இட்லி ஊற்றி வச்சிருந்தோம், ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் நம்ம எப்படி ஊற்றி வச்சோன்னா இப்போ எப்படி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஃப்ளாக் இட்லி
குச்சி வச்சு இப்படி நல்லா குத்தி பார்த்தோன்னா பாருங்கள் ஒட்டாமல் இருக்குது. இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை போய் எடுத்துக்கலாம். சூப்பராக பாருங்கள் ஃப்ளாக் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல், என்னோடய பசங்களுக்கு ஃப்ளாக் இட்லி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பஞ்சு மாதிரி வந்திருக்கு. இது வந்து அதுக்கு தொட்டுக்கு வந்து தேங்காய் சட்னி, இந்த இட்லி வேவற சமயத்தில் வந்து வேர்க்கடலை சட்னி அரைச்சிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன், இந்த புதினா கொத்தமல்லி டேஸ்ட்டுக்கும் இந்த கேரட்டோட இதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இந்த மாதிரி உங்கள் குட்டீஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி ஊற்றி கொடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. குட்டீஸ்க்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஊற்றி கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ளாக் இட்லி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டேனால சரி டிஃப்ரெண்ட்டாக குட்டீஸ்லாம் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செஞ்சேன். சூப், இந்த இட்லி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம்.